Hi viewers, welcome to Shenbaz Creativity. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு கடைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, வீட்டிலே ரொம்ப டேஸ்டாக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ரெண்டு புரோட்டா எடுத்து வச்சுருக்கேன். இதை கிச்சன் சிசர் யூஸ் பண்ணி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. புரோட்டா ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், தேவையானவங்க அதில் பார்த்துக்கிங்க. இப்போ வதக்குறதுக்கு திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, மல்லித்தலை, பச்சை மிளகாய். மசால் ஜாமான் எடுத்து வச்சுருக்கேன். சீரகப்பொடி, மல்லிப்பொடி, சோம்பு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், எண்ணெய், உப்பு, டொமேட்டோ கெச்சப். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். சோம்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே பூண்டு பொடியாக நறுக்கு நதச்சிட்ருக்கீங்க. இஞ்சி பொடியாக நறுக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே பொடியாக நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொடமிளகாய் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொடமிளகாவும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிங்க. சீரகப்பொடி 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், காரம் உங்களுக்கு அதிகம் வேணும்னா இன்னும் 1 டீஸ்பூன் சேர்த்து போட்டுக்கிங்க. டொமேட்டோ கெச்சப் வந்து 1/3 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிங்க.
கெச்சப் டேஸ்ட் பிடிக்கிறவங்க 3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டா பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே அந்த பரோட்டா பீசஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. இந்த ரெசிபி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சில்லி பரோட்டா சாப்பிட கடைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, வீட்டிலே சுவையாக செஞ்சு சாப்பிடலாம். சில்லி பரோட்டா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.